தினமும் நாணிகளை தொடர்பு கொண்டால் என்ன நன்மைகள் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதுக்கே கோடி புண்ணியம் சிரிக்க வேண்டும். அறிந்து கொண்டேன், உன் திருவடியை பூஜிப்பதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறாய். அதை விட கோடிக்கணக்கான புண்ணியம் செய்திருக்கிறேன். உன்னை புரிந்து கொண்டதே புண்ணியம். உன் திருவடியை பற்றி பூஜிப்பது அதை விட புண்ணியம். உன் திருவடியை பூஜை செய்து ஆசைப்பட்டுவது அதை விட புண்ணியம். உன் ஆசியால் பெற்ற பொருளை உன் ஆசியால் நிறைய பொருள் தந்திருக்கின்றாய், அதை விட புண்ணியம். பெற்ற பொருளை ஏழை எளிய மகளுக்கு அன்னதானம் செய்து ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேணுங்கிற சிறப்பு இருந்திருக்கு, அதை விட புண்ணியம் தான். தினமும் தொடர்பு கொண்டிருக்கிற மக்களுக்கு தான் புரியும் இது. தினமும் தொடர்பு கொள்ள வேண்டும். யாரை தொடர்பு கொள்ள வேண்டும்? ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசகம், பெரிய பெரிய மகான் இருக்கிறார், முற்றுப்பட்ட முனிவர்கள். அவரை பூஜை செய்தால்தான் இந்த பண்புகள் வரும், செல்வம் பெருகும், சாந்தம் உண்டாகும். மனம் சாந்த வேணும் அல்லவா? மனம் சாந்த தினம் பூஜை செய்ய என்ன ஏற்படணும்? இன்னொரு உயிருக்கு தீமை செய்வது நல்லதில்லை. தீமை செய்தால் நமக்கு கேடு வரும். அந்த கேடுவாக இருக்க வேண்டும். அந்த பூஜை செய்தால் அந்த உணர்வு வரும். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாபம், நோய் செய்ய நோயின்மை வேண்டும்னா. எந்த அளவுக்கு பிறருக்கு தீமை செய்யோ, எந்த அளவுக்கு நீ தீமை செய்ய அந்த நோய் நமக்கு தான். நோயெல்லாம் நோய் செய்தால் மேலவண்ணா வள்ளுவம் தான் சொல்லியிருப்பான். ஆக இன்னொரு உயிருக்கு தீமை செய்துட்டு நீ மகிழ்ச்சி அடையாதே, உன்னை நிச்சயம் அது வருத்தம்னா. நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாகும். நோய் இல்லை, நோய் செய்ய நோயின்மை வேண்டும். நோய் இல்லாமல் வாழணுமா? பிறருக்கு இடையூறு செய்யாதேன்னா. அப்போ ஆசானை கேட்குறோம், அருள் வடிவான கடவுளே, ஆசா ஞான கருணை கடலே, அது ஞானிகளை கூப்பிட்றான், அகத்தீசா, நந்தீசா, திரும தேவா, கலங்கிநாதா, போக தேவா, கரூர் தேவா, நீங்களாக இருக்கீங்க, உனக்கு ஒன்று ஆசி பெற்றிருக்கிறோம். நான் பிறருக்கு இடையூறு செய்யாதிருக்க பரிபக்கத்தை கொடுண்ணா. எனக்கு பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது, அது கேட்டு தான் பெறேன்னு. நான் பிற அவங்க நேராக பேச முடியுமா? நான் பிற உயிருக்கு இடையூறு செய்யாது இருக்க வேண்டும். அதுக்குரிய அறிவு நீ தான் தருவேன். சந்தர்ப்பம் வரக்கூடாது. பிறரை மனசு புண்படாமல் பேச அருள் செய்யணும். புண்படாமல் பேச என்ன என்ன? உன்னால் உன்னுடைய பேச்சால் பிற மனம் புண்பட்டால் நிச்சயம் ஆன்மாவை பாதிக்கும். உன்னுடைய செயலால் பொருளை பிறரை வஞ்சித்து பொருள் சேர்த்தா, அட பாவி நம்மளை வஞ்சிச்சிட்டானே, ஏமாத்திட்டானே அப்படின்னு சொன்னால் அவனை அதை ஆன்மாவை பாதிக்கும். உன் பேச்சால், உன் செயலால் நிச்சயமாக உன் ஆன்மாவை பாதிக்கும். அப்போ ஆன்மாவை பாதிக்கும் போது என்ன ஆகுனா, அறிவு மழுங்குன்னா. அறிவு மழுங்கி போகும். ஆன்மாவை பாதித்தால் அறிவு மழுங்குன்னா. அப்போ என்ன செய்கிறான்? தினமும் பூஜை தொடர்பு கொள்ளணும். தினமும் இப்போ நாங்கள்லாம் தினமும் தொடர்பு கொள்வோம். காலையில் 5 மணிக்கு வந்திருப்போம், பூஜை செய்வோம், தினம் ஏதாவது பேசுவோம், ஞானிகள் புகழ்ந்து பேசுகிறோம், பூஜை செய்வோம், இதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ பெரியவங்கள் தொடர்பு இருக்க இருக்க தான் கொனைக்கேடி தீரும், வன்மானம் தீரும், பொய் பேச மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், பொருள் பிறர் பொருளை அபகரிக்க மாட்டான். அப்போ கேட்கணும், அடியின் பிறர் பொருளை அபகரிக்க நினைக்கக்கூடாது, அது கொடிய பாவம் செய்யலப்பா. பிற நான் பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது, அந்த முறையான பொருள் முறையோடு பொருள் வரணும். நீ தான் அருள் செய்ய கேட்டால் அருள் செய்வான். எப்படி பொருள் கேட்கும்போது அவனை செய்வான், அவன் மூதை வந்து சுட்டுவான். நீ என்கிட்ட வராத ஓடி போடான். எனக்கு நிறையோடு பொருள் வேண்டும், அடியனுக்கு செல்வம் பெருக வேண்டும், அது உன்னுடைய அருளால் செல்வம் பெருக வேண்டும். பிற வைத்திருச்சி நான் பொருள் சேர்க்கக்கூடாது, அது மாதிரி ஒரு வழிகணத்தை தந்துடாதே அப்படின்னு ஆசானை கேட்குறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.